மகன் பிறந்த நாளுக்காக ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஸ்கூட்டரில் பயணம் செய்து வந்த தம்பதி தம்பதி நெகிழ்ச்சி செயல் மகனின் பிறந்த நாளை கொண்டாட மும்பையில் இருந்து ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஸ்கூட்டரில் பயணம் செய்த தம்பதியை அனைவரும் பாராட்டி வந்துட்டு புதுக்கோட்டை கோட்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் மற்றும் இவரது மனைவி சங்கீதா என்ற தம்பதியருக்கு வேணி என்ற மகளும் யோகேஸ்வரன் என்ற மகளும் உள்ளனர் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் பெட்டிக்கடை நடத்தி வந்தனர் இந்த தம்பதி குழந்தைகளுக்கு கடந்த மார்ச் மாதத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டதை தொடர்ந்து செல்வம் தனது இரண்டு குழந்தைகளையும் தரகம்பட்டி அருகே உள்ள பிள்ளக்குறிச்சியில் உள்ள அவர்களது தாத்தா வீட்டில் விட்டு சென்றுவிட்டு செல்வம் மற்றும் அவரது மனைவி மும்பையிலேயே இருந்துள்ளனர் இதனையடுத்து கொரோனா காரணமாக ஊரடங்கு விதிக்கப்பட்டதை தொடர்ந்து தங்கள் குழந்தைகளை எட்டு மாதங்களுக்கு மேலாக காண இயலாமல் பெற்றோர்கள் தவித்து வந்திருக்காங்க இந்த நிலையில் இந்த தம்பதியரின் மகனான யோகேஸ்வரனுக்கு இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தநாள் என்பதால் தங்களது குழந்தைகளை காண மும்பையில் இருந்து கடந்த இருபத்தி ஓராம் தேதி அவர் அவர்களது சொந்த ஸ்கூட்டரில் புறப்பட்டு இருபத்தி மூன்றாம் தேதி இரவு கரகம்பட்டிக்கு வந்து சேர்ந்தனர் இதில் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டருக்கு மேல் ஸ்கூட்டரில் பயணம் செய்து மகனின் பிறந்த நாளை கொண்டாட வந்த இந்த தமதியினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருவதோடு அவரது குழந்தைகள் ஏழு மாதத்திற்கு மேலாக பார்க்காத தங்கள் பெற்றோரை ஓடி ஓடிவந்து கட்டுத்தழுவியும் அனைவரையும் நெகிழ்ச்சியடை செய்துள்ளது மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க